டீ மேடம். வேணா. 19 சார் சீட்ல காணமே. எங்க போயிட்டார் மேடம்? காணுமா? அடிக்கடி காண போயிறாரு மேடம். 1 மினிட் உமா. மலையாள கரையோரம் கவி பாடும் குருவி. என்ன புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? எங்க போயிட்டு வரீங்க? பேங்க் போயிட்டு வரேன். பொய் சொல்றீங்க. வீட்டுக்கு போயிருக்கீங்க? ஓமனா கொடுத்த சட்டையை மாத்திட்டு வந்திருக்கீங்க. ஆமா மாத்திட்டு வந்தேன். பேங்க் போகும்போது சேர் அடிச்சுட்டா லாரிக்காரன். அப்படியே அவ போறது, அதனால வீட்டுக்கு போய் மாத்திட்டு வந்தேன். அதுக்கு என்னடி இப்போ? இப்பெல்லாம் பட்ஜெட் போடுறதை விட நல்லா பொய் சொல்றீங்க. தெரியும் கையில் ஓமனா, இதெல்லாம் உள்ள எடுத்து வை. ஓமனா, எங்க போயிட்டே வா. ஓமனா, சேச்சி, ஏது புது புடவை? நம்ம சாரு வாங்கி கொடுத்ததா, 500 ரூபாய்னு பில் இருந்துச்சு. ரொம்ப விலை கொடுத்து வாங்கியதா. சார்கிட்ட நல்லா இருக்கான்னு காட்டுட்டேன். நில்லடி, எங்க போற? அவருக்கு வேற வேலை இல்ல. நீ புடவை கட்டிருக்கிற அழகா அவர் பார்த்து ரசிக்கணுமா? போ, போய் வேலை பாரு. இல்ல அக்கா. என்னது, கூட பறந்த மாதிரி அக்கான்னு கூப்பிடுறேன்? போடி மூஞ்சி பாரு. எங்கப்பா, என்ன சூடு, என்ன சூடு. ஹேய் ரம்யா, இந்த பாரு, உனக்காக புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். பிரிச்சு பாரு, உனக்கு மேட்சா இருக்கும். என்ன பெரிய தப்பு ரம்யா? 500 ரூபாய்க்கு சேலை வாங்கினா 300 ரூபாய் சேலை இலவசமா கொடுப்பேன்னு போட்டிருந்தான். 500 ரூபாய் சேலை உனக்கு கொடுத்துட்டு இலவச சேலை ஓமனா கொடுத்துலான்னு பார்த்தேன். இதுவரைக்கும் ஓமனாக்கு நாம எதுவும் கொடுத்தது இல்லையா, அதனால கொடுத்தேன். சேலை கொடுக்கும் போது மாறி போச்சு, இதை போய் பெருசா நினைச்சிட்டு இருக்கேன். சரி, இத கூட நான் நம்புறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேலைக்காரிக்கு போய் நீங்க எதுக்கு புடவை கொடுக்கணும்? என்கிட்ட கொடுத்து கொடுக்க சொல்லிருக்க வேண்டியதானே. ஓமனா ஏன் வேலைக்காரின்னு நினைச்சு பிரிச்சு பேசுற? பின்ன நம்ம வீட்டுல ஒருத்தையும் நினைச்சுக்கிட்டாலே.